உன் விருப்பத்தை நீ விட்டு விலகுன்னு சொல்லல ஆண்டவர். என்ன விலகுனா திரும்ப எப்பவும் நீ போய் கனெக்ட் ஆயிருவ, உன்னை நம்ப முடியாது. அதுக்கு போல நீ எதை விரும்புறியோ அதை என் பலிபீடத்துல வச்சிரு அப்படிங்கிறார். என்னோட விருப்பத்தை பலிபீடத்துல வைக்கிறது அவ்வளவு சாதாரண காரியம் இல்ல. அவர் பாதத்தை முத்தஞ்செய்யறவன் தான் அவனுடைய சுய விருப்பத்தை அவருடைய பீடத்துல வைக்கிறவன். ஆமென். ஹல்லேலூயா. 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 அது அப்பா பாடுறாங்க, தகப்பனே உன் பீடத்தில். தகப்பனே உன் பீடத்தில் தகன பலியானே. என்ன பலி? தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே. அக்கினி இறக்கி வேடும் அத முற்றிலுமா முற்றிலும் எரித்து வேடும். அக்கினி இறக்கி வேடும். தேங்க்யூ அப்பா. சில நேரம் தேவனுடைய அக்னியை பார்க்கணும்னா என்னுடைய சுய விருப்பத்தை பீடத்துல வச்சா தான் பார்க்க முடியும். அந்த பலிய பட்சிக்கு அவர் கண்டிப்பா வருவார். தேவனுக்காக யார் பற்றி எரியறாங்களோ, தேவனுக்காக எந்த இருதயம் பற்றி எரியுதோ, அவங்க தான் அவங்களை பற்றி பிடிச்சிருக்கிற காரியங்கள் மேல தங்களுக்கு இருக்கிற பற்றை துறக்கறாங்க. Yes. Give up. Hallelujah. Hallelujah. Renounce. அதை மறக்கல, அதை என்ன செய்யறாங்க? துறந்துறாங்க. துறவிகள், துறவிகள் என்ன செய்யறாங்க? ஆசை இச்சைகளை மறக்கல, ஆசை இச்சைகளை துறந்தவர்கள். Hallelujah. பெரியவனான போது பாரோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தான் தாய் மேல இருக்கிற பற்ற மோசே துறந்த பொழுது அதை பலிபீடத்துல வச்சப்ப தேவனுக்கு ஒரு அப்போஸ்தலம் கிடைச்சான். ஆமென் சொன்னா. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு யாரு கிடைச்சா? அப்போஸ்தலர். அழைக்கப்பட்ட மோசேய கர்த்தர் எகிப்துக்கு என்ன செய்தார்? அனுப்பினார். He was sent by God. Hallelujah. Hallelujah. பவுலும் பாருங்க, தனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். கிறிஸ்துவுக்காக, தனக்காக செய்யல, யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. எனக்கு லாபமா இருந்ததை கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டமா கருதுறேன். எனக்கு அது லாபம் தான், ஆனா கிறிஸ்துவுக்காக வர்றப்ப அது எனக்கு நஷ்டம், அது எனக்கு குப்பை. எனக்குன்னு பார்த்தா அது பொக்கிஷம், ஆனா கிறிஸ்துவுக்காக பார்த்தா அது நஷ்டம். இத செஞ்சப்ப திருச்சபைக்கு யாரு கிடைச்சா? அப்போஸ்தலன் கிடைச்சாரு. பவுல் தான் செஞ்ச ஊழிய செஞ்ச நாட்கள்ல மட்டும் அப்போஸ்தலர் இல்ல, இந்த இத்தனை யுகத்துக்கும் அவர் தான் அப்போஸ்தலர். ஆமென். 2000 வருஷமா அவருடைய அப்போஸ்தலிக் டீச்சிங் தான் இன்னைக்கு சர்ச்சுக்கு ஒரு பெரிய ஒரு அசிபரமாவே இருக்கு. இந்த அப்போஸ்தலன் எப்ப திருச்சபைக்கு கிடைச்சார்னா, தனக்கு லாபமா இருந்தவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் குப்பையுமா எண்ணின பொழுது அவருடைய பீடத்துல தகன பலியாக தன்னுடைய விருப்பத்தை வச்சப்ப தேவ சித்தம் செய்கிற ஒரு அப்போஸ்தலன் கிடைச்சான். ஆமென். தந்தையவர்கள் பாட்டு பாருங்க, ஒப்பற்ற என் செல்வமே ஓயந்தன் இயேசுநாதா. அந்த பாட்டு
அவங்க சாத்திரசம் பட்டியில் ஊழியம் செய்கிறாங்க. ஊழியம் செஞ்ச நாட்களில் அவங்களுக்கு மேலே இருந்த நபர்கள் சொன்னாங்க, நீ ஒரு கிராமத்தில் இருக்கிற, நீ அங்கே இருக்க வேண்டாம், கஷ்டப்படாத, உன்னை சிட்டியில் போடுறேன், உனக்குன்னு கார் தர்றேன், உனக்குன்னு டெலிஃபோன் வசதி தர்றேன், நீ நல்ல அருமையான ஒரு செயலை செய்யலை, நீ அந்த கிராமத்தில் என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ ஒரு பக்கம் இழுக்குது, கிராமத்தில் நம்மளை போட்டு வறுத்தெடுக்கிறாங்களே, சிட்டியில் நமக்கு ஒரு 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 கார் கிடைக்குது, ஃபோன் வருது, ஸ்கூல் கொடுக்குறாங்க நம்ம கையில் அப்படின்னு வர்றப்ப ஃபாதர் குழப்பத்தோடு, ஆண்டவரே என்னை குறித்த உங்களுடைய சித்தம் வேறையாக இருக்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தான் இந்த பிலிப்பியர் 3வது அதிகாரத்தை வாசிக்கிறப்ப இந்த கேத்தலிக் மொழியாக்கத்தில் பொதுமொழிபெயர்ப்பில் அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக அந்த 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 வசனத்தில் எப்படின்னா அது எப்படி இருக்கு, அப்போதான் இந்த பாட்டு, ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும், எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன் கருதினேன் உண்மையில் உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். என் ஆண்டவராம் கிறிஸ்துவை பற்றின அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இந்த வரியை வாசிச்சப்பதான் பாட்டு வருதா, ஒப்பற்ற என் செல்வமே உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடிவர் ஜீச திருச்சபைக்கு ஒரு ஆராதனை அப்போஸ்தலர் கிடைச்சாரு. அவங்க சொன்னதை கேட்டு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு இத்தனை பாட்டு இல்ல, உலகம் எங்கும் இருக்கிற தமிழ் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் ஆராதனையில் இன்னொரு லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போனது இந்த மகிமையான பாடல்கள் மூலமாக. போயிருந்தா அப்பாவுக்கு பாகவதர் பட்டம் கொடுத்தாங்களாம். எதில் தேர்ந்ததுனால, இசையில் வந்ததுனால என்ன பட்டம் வாங்கினவங்க, பாகவதர் பட்டம். பாகவதர் பட்டத்தோடு இருந்திருப்பாங்களே ஒழிய இன்னைக்கு நம்ம இருக்கிற மாதிரி திருக்கருத்தின் இசைக்கருவி அணைச்சிருக்க மாட்டாங்க, இருந்திருக்க மாட்டாங்க, இருந்திருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்யறப்ப நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ஒரு சரியான முடிவு எடுக்கிறப்ப மாம்சத்தின்படி எனக்கு அது துக்கமா இருக்கலாம், ஆனா ஆவியின்படி எனக்கு ஒரு சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் அது. அம்மாவை பிரியறது ஒருவேளை மோசைக்கு துக்கமா இருந்திருக்கலாம், ஆனா தன் ஜனங்களோட துன்பத்தை அனுபவிச்சப்ப அது சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம். அவர் சொல்றாரு அது பாக்கியம் அப்படிங்கிறாரு. என்னது அதிக பாக்கியம்? வலி இல்லாம, நல்ல குழந்தைங்க, வலி இல்லாம நம்ம பார்வைக்கு நலமாய் தோன்றுகிற முடிவுகளை நம்மளால எடுக்க முடியும் வலியே இல்லாம. ஆனா வலி இல்லாம சரியான முடிவை என்னால எடுக்க முடியாது. வலியா பார்த்தா அது துக்கத்துல பெரிய துக்கம், வலின்னு பார்த்தா அது சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம். அதனாலதான் சிலர் வலிக்குமே இந்த முடிவு எடுத்தா மனசு என்ன செய்யுமே, வலிக்குமே வலிக்குமேங்கிற பயத்தினாலேயே சில சரியான முடிவுகளை எடுக்க முன்வராம அவங்க பார்வைக்கு நல்லா தெரியுற முடிவு எடுக்கிறாங்க. எதுக்கு பயந்துகிட்டு?
வலிக்கு பயந்துகிட்டு. ஹல்லேலூயா. தனக்கு லாபமா இருந்தவங்களை கிறிஸ்து நஷ்டமாக்குறதுனாரு. மாம்சத்தின்படி பார்த்தா அது வலி, ஆனா ஆவியின்படி பார்த்தா அது பலி. எஸ் ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில நமக்குள்ள இருந்து சில பெரிய காரியங்கள் எந்த புள்ளியிலிருந்து துவங்குது அல்லது எந்த மையத்திலிருந்து துவங்குது அப்படின்னா, தன்னை குறிச்ச தேவனுடைய திருவுள சித்தத்தை அறிஞ்சவன் தனக்கு லாபமா இருந்த காரியத்தை நஷ்டமா கருதுறப்ப அவனுக்கு கண்டிப்பா மனசுல என்ன உண்டாகும்? வலி உண்டாகும். ஆனா அவன் அதை வலியா பார்க்காம எப்படி பார்த்துறான்? பலியா பார்க்கறான். அந்த பலிய கத்தர் நுகர்ந்து மகிழ்கிறார். இந்த மாதிரியான ஒரு இசைவுக்குள்ள இருந்துதான் நம்ம அறிவுக்கும் புத்திக்கும் சக்திக்கும் அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை கத்தர் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, வலி இல்லாம. வலி இல்லாம. பலி இல்ல. பலி இல்லை. வலிக்கிறதுனாலதான். அடுத்து அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு 40 நாளைக்கு நசரே இல்லாம வாழ்நாள் முழுசுக்கும் அவன் யாரு? நசரேயன். நசரேயன். அடுத்து அவன் என் வீட்டுல வளர மாட்டான், உங்க சந்நிதியில விட்டுட்டு போயிருவேன். சந்நிதியில விட்டுட்டு போயிருவேன். இதெல்லாம் ரொம்ப நாள் குழந்தை எல்லாம் இருந்த ஒருத்தி செய்யற காரியமே. இத செய்யறப்ப கண்டிப்பா மனசு என்ன பண்ணிருக்கோம்? வலிச்சிருக்கும். ஆனா குழந்தைய கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்துல விட்டுட்டு அவ 1 சாமுவேல் 2 அதிகாரம் 1 வசனத்துல அவ சொல்றா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அடுத்து என்ன சொல்றா? என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. மகன் மேல வச்ச அன்பு குறிச்சு பேசல, என் கொம்பு அப்படிங்கிறா. ஆமென். ஆமென். தீர்க்கதரிசி பெத்தவன் இதுலதான் மூவ் ஆகுறா, தீர்க்கதரிசனர் ரெல்ம்ல மூவ் ஆகுறா. அவ ஒரு பக்கம் பிள்ளைய பிரிஞ்சு வர்றப்ப கண்டிப்பா மாம்சமும் மனசு என்ன பண்ணிருக்கோம்? வலிச்சிருக்கும். வலிச்சிருக்கும். ஆனாலும் ஆவியில இதான் என் பிள்ளைக்கான தேவனுடைய திருவுள சித்தம், இதுக்குதான் அந்த பிள்ளைய நான் கேட்டேன், இதுக்குதான் கத்திர அந்த பிள்ளை எனக்கு என்ன செஞ்சாரு தந்தாரு, இதுக்குதான் தந்தாரு, இதுக்குதான் தந்தாருன்னு சொல்றப்ப இருதயத்துல ஒரு களி கூறுதல். வலிதான். ஆனா மகனை பீடத்துல வச்சதுனால அந்த புள்ள யாராயிட்டான்? இப்ப தேவனுக்கு செலுத்தப்பட்ட பலி ஆயிட்டான். அந்த பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். அந்த பலியை கர்த்தர் சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழ்ந்தார். அந்த உன்னத அனுபவத்துலதான் சாமியலை குறிச்ச தேவ திட்டமே உயிரடைஞ்சிச்சு. சொல்லுங்க. முக்கியமான காரியத்தை நான் சொல்லி முடிக்க போறேன். நாம கர்த்தரை நம்புறது ஒரு அனுபவம். உங்களை என்னையும் கர்த்தர் நம்புறது இன்னொரு அனுபவம். நாம் கர்த்தரை நம்புவதும், நாம் கர்த்தரை நம்புவதும், கர்த்தர் நம்மை நம்புவதும், கர்த்தர் நம்மை நம்புவதும். கர்த்தரை நம்புறப்ப நீங்களும் நானும் தேவனாகிய கர்த்தரிடம் இருந்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்றோம். இன்னும் சொல்ல போனா தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்னா தேவனை நம்பணும். ஆனா அவர் நம்மளை நம்பிட்டார்னா அவரோட மகிமையை மூலமா ரிலீஸ் ஆகுது. என்ன சொல்றாரு? இன்னைக்கு ஒரு நன்மையை பெற்றுக் கொள்ளும்படி என்னை நம்புறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா.
கத்திட்டு வாங்க, உங்களுக்கு நன்மை செய்வார் அப்படிங்கிற செய்தியை விசுவாசிச்சு என்னை நம்பி என்னிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இதுல எத்தனை பேரை கர்த்தர் நம்புறாரு? ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புனா நமக்கு லாபம். எஸ், கர்த்தரை நம்புனா நமக்கு லாபம். எப்பவுமே நன்மை எல்லாமே லாப கணக்கு. எஸ். ஆனா எனக்கு லாபமா இருக்கிறத நஷ்டமாக்குறதுனா அவர் என்னை நம்புறாரு. ஹல்லேலூயா. சர்வாங்க தகன பலியா பலியிடு அப்படின்னு ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னதுன்னா என்னன்னா, மகனை பலி செலுத்த சொல்றாரு, ஆனா நமக்கு என்ன சொல்றாரு, எந்த காரியத்துல உன்னுடைய விருப்பத்தை வச்சிருக்கிறியோ, எதை நினைச்சா உனக்கு சந்தோஷமா இருக்கோ, எதுவும் பார்வைக்கு நல்லமா இருக்கோ, எது மேல நீ அதிக பாசம் வச்சிருக்கிறியோ, எது மேல நீ ரொம்ப பிடிப்பா இருக்கிறியோ, அதை என் பீடத்துல சந்து சந்தா வெட்டி வையுண்டார். ஆமா சொன்ன, எப்படி வச்சிரு, சந்து சந்தா வெட்டி வை. அது நீ எனக்கு செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னால் சாமுவேல் எப்ப பிறந்தான்? அன்னால் கர்த்தருடைய வார்த்தைய நம்புனா, ஏழு சொன்ன வார்த்தைய நம்பி போனா யார் பிறந்துட்டா? சாமுவேல் பிறந்துட்டான். இப்ப சாமுவேல் அன்னால் கர்த்தரை நம்பினதுனால பிறந்த மகன். கர்த்தரை நம்புறதுனா கர்த்தர் சொன்ன வார்த்தைய நம்பினதுனால பிறந்த மகன். ஆனா கர்த்தருக்கு தான் செஞ்ச பொறுத்தனையின்படியே தன்னுடைய மகனை ஒப்பு கொடுத்தப்ப கர்த்தர் அன்னால நம்பிட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அன்னால நம்பிட்டாருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சின்ன வயசா இருக்கிறப்பே சாமுவேல்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமே இவன் வீட்டுக்கு போக மாட்டான், அவதான் அப்பப்போ நினைச்சிட்டு போவா, பார்த்துட்டு போவா. அவர் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டா. ஒரு பிள்ளைய நான் கொடுத்தேன், அந்த பிள்ளைய சொந்தமே என்ன செய்யல, கொண்டாடவே இல்லையே, அப்படி ஒப்பு கொடுத்துட்டாலே அப்படிங்கறத பார்த்த உடனே இவன் பலி செலுத்திட்டாலே அப்படின்ன உடனே தேவன் அந்த பலியை அங்கீகரிக்கிறார், நுகர்ந்து மகிழுகிறார். அது எதுக்கு அடையாளம்னா, இப்ப கர்த்தர் யார நம்பிட்டா? அண்ணால நம்பிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரை நீங்க நம்பினா உங்களுக்கு புள்ள கிடைக்கும், கர்த்தர் உங்களை நம்பினா உங்க புள்ள தீர்க்கதரிசி ஆவாம், ஆமென், அப்போஸ்தலன் ஆவாம், எஸ், சுவிசேஷகன் ஆவாம், ஆமென், மேய்ப்பன் ஆவாம், எஸ், போதகன் ஆவாம், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க புள்ள நீங்க கர்த்தரை நம்பினதனால பெத்த புள்ள, ஆனா அந்த புள்ள ஒரு ஊழியன் ஆகணும்னா கர்த்தர் உங்களை நம்பணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேல் தேவனிடமிருந்து அன்னால் பெற்றுக்கொண்ட நன்மை, ஆனா தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் கர்த்தருடைய மகிமை. எஸ், ஹல்லேலூயா. யோசேப்பு இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி எப்படின்னு வாலிபத்துல பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடனா பாருங்க, கர்த்தர் நம்பிட்டாரு. ஆமென், இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு தாண்டா நான் காத்திருந்தேன், இப்படி ஆள் தாண்டா எனக்கு வேணும். 17 வயசுல அவனுக்கு என்ன, எதுல ஆசை இருக்கும்? மீச முளைச்சவனுக்கு எதுலதான் ஆசை இருக்கும்? ஆசையில தானே ஆசை இருக்கும். அந்த இச்சையை விட்டுட்டு என்ன செய்யறான்? ஓடுகிறான். ஓடி வந்ததுனால கர்த்தரவனை நம்பினார். கர்த்தரவனை நம்பினதுனால தேசத்துக்கு ஒரு ஆளுநர் கிடைச்சான். ஆமென். ஒரு தலைவன் கிடைச்சான், ஒரு மீட்பன் கிடைச்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15 ஆபிரகாம் சொல்றாரு, அடியனுக்கு என்ன தெரிவி, நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேனே. கர்த்தர் சொல்றாரு, இவன் உனக்கு சுதந்திர வழியில் உன் கற்ப பிறப்பா இருப்பவனே, சுதந்திர வழியாவான். ஆபிரகாம் கர்த்தர் விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக. கர்த்தர் சொன்ன காரியத்தை ஆபிரகாம் நம்பினப்ப யார் பிறந்தா? அதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான்.
Hallelujah. அப்ப ஈசாக்கு ஆபிரகாம் கர்த்தரை நம்பினதுனால பிறந்த மகன். ஓகே, ஈசாக்கு ஆபிரகாம் கர்த்தரை நம்பினதுனால பிறந்த மகன். நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தும் அதை என்ன செஞ்சாரு? தன் கற்பம், தன் மனைவியோட கற்பம் செத்து போனதையும் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் ஈசாக்கு கர்த்தரை நம்பினதுனால, ஆபிரகாம் கர்த்தரை நம்பினதுனால கர்த்தரிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்ட நன்மை தான் யாரு? ஈசாக்கு. ஆனா மோரியா மலையில் அனுபவத்துல நீ உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் உன் புத்திரனும் ஆகிய ஈசாக்க நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றில் போய் நீ தகன பலியா என்ன செய்ய பலியிடு. மனுஷன் ஆண்டவர் சொன்னதை கேட்டு அதிகாலையிலே கிளம்பிட்டார். மூணாவது நாள்ல தேவன் எந்த மலையை குறிச்சாரோ அந்த மலையில பீடத்தை கட்டி மகனை பலி செலுத்த நிக்கிறாரு. கர்த்தர் இப்ப ஆபிரகாம நம்பிட்டாரு. சொல்லி அவர் மேலேயே சத்தியம் பண்ணிட்டாரு. சத்தியம் ஒருத்தர் மேல ஏன் பண்றோம்? இப்ப நம்புறியா? அம்மா மேல சத்தியம் நம்புவான், புள்ள மேல சத்தியம் நம்புவான். அவர் சொல்றாரு உன் புள்ள மேல சத்தியம் தான் சொல்லல, சத்தியம் என்ன உன நம்பிட்டேன். நானு ஒரு அப்பன் செய்யற செயலையாடா நீ செஞ்ச, ஒரு தப்புனால செய்ய முடியாத செயலை நீ எனக்காக செஞ்ச பாரு. உன் நேசகுமாரனே, உன் ஏகசுதனே, உன் புத்திரனே, உனக்கு லாபமா இருந்தவனே, நீ எனக்காக நஷ்டமாக்குறதுன்னு பாரு, எனக்காக பீடத்துல வச்ச பாரு. நான் உன்னை நம்புறேன். பெருகவே பெருக பண்ணுவே. மோரியா மேல சோதனையில ஆபிரகாம் என் மகன் தான் முக்கியம், என் மகன் மேல உள்ள பாசம் முக்கியம், என் மகன் மேல உள்ள ஆசை முக்கியம்னு சொல்லி அவர் உலக பிரகாரமா ஒரு தகப்பன் இந்த செயலை செய்வானா, ஒரு தகப்பன் செய்யக்கூடாத செயலை நீங்க செய்ய சொல்லி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி அந்த செயலை செய்யாம இருந்திருப்பாருனா ஆபிரகாமுக்கு அப்பா இருந்திருப்பாரு, சாரி ஈசாக்கு ஒரு அப்பனா இருந்திருப்பாரு, திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாகிற வாய்ப்பு என்ன பண்ணிருப்பார்? இழந்திருப்பார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? இந்த மகனை பெற்றுக்கொள்றதுக்கு தானே நீ 25 வருஷமா என்னை நம்புன. நீ என்னை நம்புனதுனால தானே இந்த மகன் உனக்கு பிறந்தான். இப்ப அந்த மகனை எனக்காக நீ ஒப்பு கொடுத்த சொல்லுக்கு என்ன பண்ணிட்ட பாரு, கீழ்ப்படிஞ்சிட்ட பாரு. நீ 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 ஒரு தகப்பனா இருந்து செய்ய முடியாத ஒரு செயலை நீ என்னத்திட்ட செஞ்சிட்ட. உன்னை நம்புறதுக்கு எனக்கு இதோட பெரிய சாட்சி தேவையில்ல ஆபிரகாம். ஆண்டவரை நம்பி இன்னைக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ள அநேகர் உண்டு. ஆனா இவங்க மத்தியில தாம் நம்பக்கூடிய மனுஷங்களை தேவன் தேடுறாரு. என்னை நம்புறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்கப்பா? என்னை நம்புறவனுக்கு நான் நல்லதுதான் செய்ய முடியும், அவனை கொண்டு நல்லது செய்ய முடியாது. என்னை நம்புறவனுக்கு நல்லதுதான் செய்ய முடியும், ஆனால் அவனை கொண்டு நல்லது செய்ய முடியாது. ஆனால் நான் யாரை நம்புறனோ அவனை கொண்டு எந்த நற்கிரியைகளையும் செய்ய என்னால முடியும். நம்ம எல்லாரும் ஒரு நல்ல காரியத்துக்காக அவரை நம்புறது ஈஸி. ஆனா தேவன் நம்மளை நம்பணும்னா எனக்கு லாபமா இருந்த காரியத்தை நஷ்டம்னு சொல்லி அவருடைய பீடத்துல நான் வச்சிடணும். எது உங்களுக்கு லாபமா இருக்கு? அது லாபமா இருக்கிறதுனாலதான் அதை நஷ்டம்னு கருத முடியல.
Hallelujah. Hallelujah. படிப்பு வராதவன் தான் ஊழியத்துக்கு வரணும், அப்படிதானே? எஸ் வேலைக்கு போறவன் எல்லாம் எதுக்கு வேணும்? எவனால நட்டமோ அவனை கூட்டிட்டு போங்க, எவனால லாபம் இருக்கோ அவனை மட்டும் கேட்காதீங்க. எப்படி நம்புவார் ஆண்டவர் நம்மள? அதான் பலி. பலிக்கிறதுனாலதான் அது பலி. எப்பவுமே பெஸ்ட் கொடுக்கறப்பதான் வலிக்கும். அதனாலதான் தேவன் பெஸ்ட் கேட்கிறாரு. பூரா தலைச்ச முள்ளையத்தான் குறி வைக்கிறாரு. என்ன பிள்ளைங்க? அப்ப பவுல நம்பி செயல்பட்டார், மோசே நம்பி செயல்பட்டார், யோசேப்ப நம்பினாரு, ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? நம்பினாரு. இப்ப நீ கேக்குறாரு, எதை நீ அதிகமா நேசிக்கிறியோ, எது இல்லைன்னா உன்னால வாழ முடியாதுன்னு நினைக்கிறியோ, தேவனுக்கு நீ கொடுக்க வேண்டிய கனத்தை எது அதிகமா உனக்குள்ள எடுத்துக்கிறதோ, அத அவருக்காக நஷ்டம்னு கருதி தூக்கி போட முடியுமா உன்னால? அத அவருடைய பீடத்துல வைக்க உன்னால முடியுமா? முடியும்னா உன்னை நம்புறதுக்கு நான் ரெடின்றார் ஆண்டவர். அதுதான் எனக்குன்னு தேவன் குறிச்சிருக்கிற மோரியா மலை. அந்த மலைக்கு நான் வர்ற பட்சத்துல அவ்வளவு ஈஸியா வர முடியாது. வலியோட தான் வரணும். பலி செலுத்த வர்றவன் வலியோட தான் வருவான், ஆனா செலுத்தி முடிச்ச பின்னாடி சந்தோஷத்தோட போவான். சொல்லுங்க, ஏன் வலிக்குன்னா பலி செலுத்த வேண்டிய உன்னுடைய பீடத்தை நீ தான் கட்டணும், அந்த விறக நீ தான் அடுக்கணும், அந்த விறகின் மேல நீ ஆசை ஆசையா நேசிக்கிறத நீ தான் கடத்தணும், அந்த பலிசத்தபடி நீ தான் கத்தி எடுக்கணும், அவன் கண்ணை வச்சுட்டு நீ தான் என்ன செய்யணும் கத்திய ஓங்கணும். ஆண்டவர் பாப்பாரு, என்ன விட உன் வாழ்க்கையில வேற எதுவும் முக்கியம் இல்ல, என்னை விட நீ அதிகமா வேற எது மேலையும் உன் விருப்பத்தை நீ வைக்கல, உன்னை நம்புறேன், நான் உன்னை நம்புறேன். இந்த இடத்துக்கு சர்ச் வரணும், இந்த இடத்துக்கு நீங்களும் நான் என்ன செஞ்சிடணும் வரணும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி முடிவு எடுக்கணும்னா என்ன குறிச்ச தேவ திட்டத்தை என்ன, என்ன குறிச்ச தேவ சித்தம் என்னங்கிறத குறிச்ச ஒரு வெளிப்பாடு எனக்கு இருந்தா தான், ஆவியில் அந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய டெசிஷனை சரியான முடிவுகளை எடுக்கவே என்னால முடியும். பார்வோன் குமாரத்தின் மகன் என்கிற ஸ்தானத்தை வெறுக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. ஆனா மோசேக்கு தன்னுடைய காலிங் என்னன்னு தெரிஞ்ச என்னால அதை செஞ்சிட்டாரு. தன் மகனுடைய தன் மகன் ஈசாக்க பீடத்துல பலிய ஒப்பு கொடுக்கிறது அவ்வளவு ஈஸியான செயலை இல்ல. தன் மகனை குறிச்ச தன்னை குறிச்ச தேவ சித்தம் என்னங்கிறது ஆபிரகாமுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்ததுனால அதை செய்ய அவரால முடிஞ்சு. தன்னை குறிச்ச தேவ சித்தம் என்னங்கிறத குறிச்ச வெளிச்சம் மொர்தெகாய் மூலமா எஸ்தருக்கு வந்ததுனாலதான் நான் செத்தாலும் சாகுறேன்னு சொல்லி தேவனுக்காக பலியாக அவளால முடிஞ்சு. ஹல்லேலூயா. கவனிங்க, ஒரு 25 வருஷமா ஆபிரகாம் எதுக்காக கத்தரை நம்பினாரு? பொண்ணுக்காகவா இல்லை, பொருளுக்காகவா இல்லை, ஆடு மாடுகளுக்காகவா இல்லை, வேலைக்காரங்களுக்காகவா இல்லை? 25 வருஷமா ஒரு மனுஷன் கத்தரை நம்பினது ஒரே ஒரு காரியத்துக்காக, குழந்தை. ஒரு குழந்தை. 25 வருஷமா ஒரு குழந்தை, எந்த குழந்தைக்காக ஆபிரகாம் கத்தரை நம்பினாரோ அதே குழந்தைய தூக்கி பீடத்துல வச்சாரு பாருங்க. கத்தர் ஆபிரகாம் நம்பிட்டார். பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. ஆமென். இந்த குழந்தைக்கு தானே நீ என்னை நம்புன? ஆமாண்டவரே, அந்த குழந்தை நீ எனக்காக பீடத்தில் வச்சிருவேன். நீ வச்சிருந்த இப்ப நான் உன்னை என்ன செய்யறேன்? கர்த்தரை நம்புனா நன்மை, அவர் நம்மளை நம்பிட்டா மகிமை. மோரியாமலைக்கு போற வரைக்கும் தான் ஈசாக்கு தேவனை கர்த்தரை நம்பினதுனால ஆபிரகாம் பெற்ற நன்மை. ஆனா மோரியாமலையிலிருந்து இறங்கினப்ப அவன் தேவனுடைய
நாம மகிமைக்காக முன்குறிக்கப்பட்ட வித்து போறப்ப கனி திரும்பி வர்றப்ப கத்தரை நம்புனா கனி, கத்தரை கத்தர் நம்மளை நம்புனா வித. அன்னால் கர்த்தரை நம்பினப்ப கிடைச்சது கற்பத்தின் கனி சாமுவேல். அன்னால கர்த்தர் நம்பினப்போ அந்த கற்பத்தின் கனி என்னவா மாறுது? விதையாயிற்று. ஆபிரகாம் கர்த்தரை நம்பினப்ப ஒரு குழந்தையதான் பெற்றெடுக்க முடிஞ்சிச்சு. அது அவர் கண்ட கர்த்தருடைய நன்மை. ஆனா கர்த்தர் ஆபிரகாம நம்பின உடனே வானத்து நட்சத்திரங்களுக்கு ஒப்பான திரள் ஜாதி பிறந்துச்சு. பூமியின் தூளத்தனையான பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? சந்ததியில உண்டானாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ கர்த்தரை நம்பினா ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட ஈசாக்கு நன்மை. கர்த்தர் ஆபிரகாம நம்பினதுனால மலையிலிருந்து இறங்கின ஈசாக்கு சொல்லுங்க தேவனுடைய தேவனுடைய ஏறினப்ப ஈசாக்குக்கு அப்பனா ஏறினாரு, இறங்குறப்ப திரளான ஜாதிகளுக்கு தாப்பனா இறங்குறாரு. ஏறினப்ப உங்களை நம்பினதுனால பெத்த புள்ளாண்டவர, உங்களை நம்பினதுனால பெத்த புள்ளாண்டவர, உங்களை நம்பினதுனால பெத்த புள்ளாண்டவரேன்னு வலியோட ஏறுறாரு. பலி செலுத்திட்டு இறங்குறப்ப உங்களை நம்பினதுனால நீ, நான் உன்னை நம்பினதுனால நீ அப்ப நீ திரளான ஜாதிகளுக்கு தவப்பண்டா, நான் உன்னை நம்பினதுனால நீ ஜாதிகளுக்கு தவப்பண்டா, நீ தவப்பண்டான்னு சொல்லி கர்த்தர் இறக்குறாரு. ஆமென். தேவன் சொல்றாரு அவரை நம்பி செயல்படுறப்ப நம்ம வாழ்க்கையில் அவருடைய நன்மைகளை பார்க்குறோம். ஆனால் நம்மளை நம்பி அவர் செயல்படுறப்ப நம்ம வாழ்க்கையில் அவருடைய மகிமை உண்டாகுது. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் என்னன்னா அவரை நம்பினதுனால நம்ம குடும்பங்களை நம்ம பார்த்த நன்மைகள் கொஞ்சம் தான். ஆனால் நம்மளை அவர் நம்பிட்டார்னா நம்ம குடும்பத்தின் மூலமா, நம்முடைய ஊழியத்தின் மூலமா, நம்முடைய பிள்ளைகள் மூலமா அவர் வெளிப்படுத்த போகிற மகிமை பயங்கரமான. எப்படி நம்மளை வஞ்சிச்சிட்டான்? அவரை நம்பு. உனக்கு நன்மை வேணும்னா அவரை நம்பு. ஒரு நன்மை பெற்றுக் கொண்டுட்டியா, நிக்காத. இன்னொரு நன்மை வேணுமா, அவரை நம்பு. அவரிடத்துல வா, அவரிடத்துல வா. நம்பு, நம்பு, நம்பு. நன்மை, நம்பு, நன்மை, நம்பு, நன்மை, நன்பு. இப்படி நின்றுறோம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பெற்றுக்கொண்ட நன்மையில் என்ன வந்துருது? திருப்தி வந்துருது. திருப்தி வந்தவொடனே திருப்தி அடைஞ்சவன் தேன் கூட்டி என்ன செய்வான்? மிதிப்பான். முன்னாடி ஓட்டமா இருந்த வாழ்க்கை பாண்டர் மேல நாட்டமே இல்லாம போயிடுச்சு. பாண்டவர் நம்மளுக்கு வான் பண்றாரு, எப்பா என்கிட்ட இருந்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டதோட நின்றாதீங்க, அதுலயே திருப்தி அடைஞ்சிடாதீங்க. நீங்க என்னை நம்பினதுனால நீங்க பெற்றுக்கொண்ட நன்மை இன்னும் செய்வேன். எப்பயெல்லாம் நம்புறீங்களோ அப்பயெல்லாம் உங்களுக்கு நன்மை செய்ய நான் ரெடியா இருக்கிறேன். ஆனா உங்க வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான் அது. ஆனா இன்னொரு பகுதி நான் உங்களை என்ன செய்ய முடியுமா? நம்ப முடியுமா? நம்ப முடியுமா? அப்படி நான் உங்களை நம்பணும்னா உங்களுக்கு லாபமா இருக்கிறத நீங்க எனக்காக எப்படின்னு கருதணும்? நஷ்டம். அது ஏன் நஷ்டமாக்குறது என்னன்னா அது என்ன குறிச்ச தேவ சித்தத்துக்கு இடைஞ்சலா இருக்கு. அது என்ன குறிச்ச தேவ திட்டத்துக்கு எதிராக இருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்கு வேண்டாம். பாதி தூரத்தை அவரை நம்பி கடக்கிறோம், மீதி தூரத்தை நாம கடக்கணும்னா அவர் நம்மளை நம்பணும். ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கையில ரெண்டு விதமான சாட்சி இருக்கணும். ஒண்ணு, அவரை நம்பினதுனால நான் பெற்றுக்கொண்ட நன்மை இது. இன்னொரு சாட்சி, என்ன நம்பினதுனால என் வாழ்க்கையில வெளிப்பட்ட தேவ மகிமை இது. ஆமென் சொல்லுங்க. ஒரு பக்கம் நன்மையை குறிச்ச சாட்சி, இன்னொரு பக்கம் மகிமையை குறிச்ச சாட்சி.
எவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, பெற்றுக்கொண்ட நன்மையை வீடு கட்டி கொடுத்துருந்தாருன்னா வீட்டை பெருசாக பார்க்காதீங்க. மகனை தந்திருந்தா மகனை பெருசாக பார்க்காதீங்க. மகனுக்கு அதிகமான சம்பளம் தந்திருந்தா அந்த சம்பளத்தை பெருசாக என்ன செய்யாதீங்க பார்க்காதீங்க. ஏராளமான சொத்து பத்து இருந்தா சொத்து பத்தை பெருசா என்ன செய்யாதீங்க பார்க்காதீங்க. ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு இருந்தாலும் சரி, அது இல்ல என்ன ஆசீர்வதிக்கிற நீங்க தான் என் பார்வையில பெரியவர். எனக்கு திருப்தி என்ன செய்யக்கூடாது ஆண்டவரே, வரவே கூடாது. ஆனா திருச்சபை எப்படி அழகா ட்ராக் மாறி நிக்குதுன்னா, அன்னைக்கு நான் நார்த்து போறப்ப நான் ஃபாதர்ட்ட நான் சும்மா கேஷுவலா பேசுறப்ப சொன்னேன், ஏராளமான நன்மையை பார்த்துட்டோம்ப்பா, நமக்கு தேவை. 19 வருஷம் அவரோட நடந்ததுனால யாராவது நான் நஷ்டப்பட்டு போயிட்டேன்னு சொல்ல முடியுமா? இங்க இருக்கிறவங்க எவ்வளவு நன்மை, எவ்வளவு நன்மைக்கு மேல நன்மை செஞ்சு இன்னைக்கு நல்ல நிலைமையில வச்சிருக்கிறாரா வச்சிருக்கலையா? இன்னும் 10 வருஷம் நடந்தா எப்படி இருப்போம்னு நினைக்கிறீங்க நீங்க? இதை விட பெரிய நிலைமையில தான் இருப்போம். இப்படி நன்மையவே பார்த்துட்டு பார்த்துட்டு வண்டியை ஓட்டிடலாமா? ஆண்டவர் உங்களை நம்புறதுனால நன்மையை பார்க்கிறோம். நீங்க எங்களை நம்புனா தான்ப்பா நாங்க எதை பார்க்க முடியும், மகிமையை பார்க்க முடியும். அவரை நம்பி நன்மையை பெற்றுக்கொள்வது எல்லாருமே செய்யற காரியம். ஆனா இதுல விசேஷமான பாத்திரங்களை கர்த்தர் நம்புறாரு. அவங்க மூலமா என்ன ரிலீஸ் ஆகுது? மகிமை ரிலீஸ் ஆகுது. அப்ப நம்ம சர்ச்சில் எதை சொல்லிட்டு எதை சொல்ல முடியும் தெரியுமா? கர்த்தரை நம்புங்கயா, உங்களுக்கு நல்ல வைப்பர், உங்களுக்கு நல்ல உயர்வு வைப்பர், நிறைய நன்மைகளை செய்வார். கர்த்தரை மட்டும் என்ன செய்யுங்க பிரதர், நம்புங்க பிரதர், கர்த்தரை மட்டும் நம்புங்க சிஸ்டர். தவறு இல்லை சொல்லணும், ஆனா இதை மட்டும் சொல்றதான் தப்புன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்வார்னா நம்ம சுவிசேஷம் சொல்றோம். கர்த்தரை நம்புனா உங்களுக்கு நன்மை நடக்கும்ன்றது என்னது? சுவிசேஷம். ஆனா கர்த்தர் நம்மளை நம்புனா நம்ம வீட்டிலே ஒரு சுவிசேஷம் எழும்புவான். ஆமென், ஆமென் சொல்லு. ஆமென். சுவிசேஷத்தை மட்டும் சொல்றமே, என் வீட்ல இருந்து ஒரு சுவிசேஷம் வர்றானா? ஹல்லேலூயா. என்ன செய்வாங்க? ஒரு அப்போஸ்தலன் கிடப்பான், ஒரு தீர்க்கதரிசி கிடப்பான், ஒரு சுவிசேஷம் கிடப்பான், ஒரு ஆளுநர் கிடப்பான், ஒரு ஒரு ராஜாத்தி கிடப்பா. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, நன்மையை பெற்றவங்க ஏராளம் உண்டு, ஆனால் உங்கள் மகிமையை வெளிப்படுத்துகிற கிருபையின் பாத்திரங்களை நாங்கள் திருச்சபையில் பார்க்கணுன்னா எங்களை நீங்கள் நம்பணும் ஆண்டவர். எப்போ நம்புவார்? எந்த ஆசீர்வாதம், எது தேவனோட உறவாடுறதுக்கு இடையூறாக இருக்கோ, எது தேவனுடைய உறவாடலுக்கு நெருடல் உண்டாக்குதோ, எது நம்மளை குறித்து தேவ சித்தத்துக்கு எதிராக இருக்கோ, என் பார்வைக்கு நலமாக இருக்குது ஆனால் தேவ சித்தத்துக்கு எதிராக இருக்கோ, அது மேல இருக்கிற என்னுடைய ஆசை இச்சைய நான் பீடத்துல வச்சிருந்தேன் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன். அதை கர்த்தர் பார்க்கணும். ஏய், எனக்காக செஞ்ச ஹலோய். ஆமா ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் முக்கியம் ஆண்டவரே, எனக்கு வேற எது மேலையும் நாட்டம் இல்லை ஆண்டவரே, பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யாரும் ஆண்டவரே, இந்த பூமியில உண்மை தவிர எனக்கு வேற பெற்றுக்கொள்ள அவரை நம்புறவன் இல்ல, தேவன் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி இந்த மாதிரி பாத்திரங்களை என்ன செய்கிறார்? நம்புறார். என்னமோ தெரியல, போன வாரத்துக்கு போன வாரத்துலேயும் சரி, அதுக்கு முந்தின வாரங்கள்லையும் சரி, கர்த்தர் பேசுறது எல்லாமே அதை குறித்து தான், மகிமையை குறித்து தான் பேசுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் எது நமக்கு லாபமாக இருக்கோ அதை இந்த இந்த மாதத்து இந்த வருஷத்தினுடைய இறுதி மாதங்களில் நான் உங்கள் பீடத்தில் வைக்க எனக்கு என்ன செய்ய ஆண்டவரேன், கிருபை தாங்க ஆண்டவரேன். கண்களை மூடுங்களேன். தேங்க்யூ ஜீசஸ். எல்லோரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா.
எல்லாரும் இல்லைங்களா? தேங்க் யூ ஜீசஸ். உமக்காய் காத்திருப்பே, பற்றிக்கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அத மகிழ்வே. உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றிக்கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, சமூகத்தில் அக மகிழ்வே. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா, ஏகோ வாசிக்கேனோ. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா, என் நீதியை வெளிச்சத்தை போராடுவி, ஞானத்தை பட்ட மகன் போலாகுவி, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்கினி, ஞானத்தை பட்ட மகன் போலாகுவி. தேங்க் யூ லார்ட். எனக்கு லாபமாயிருந்தவைகள் அவைகளோ, அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினே. இந்த ஒரு தீர்மானம் எடுத்ததுனாலதான் திருச்சபைக்கு ஒரு அப்போஸ்தலம் கிடைச்சான். ஆனால் என் மகன் மேல சவரகன் கத்தி படுவது இல்லை என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்ததுனாலதான் தேசத்துக்கு ஒரு தீர்க்க தரிசி கிடைச்சான். இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்ற தீர்மானத்தை யோசேப் எடுத்ததுனால தான் தேசத்துக்கு ஒரு ஆளுநர் கிடைச்சான். மோரியா மலையில தன் ஏக சுதனும் நேச குமாரனும் புத்திரனுமாகிய ஈசாக்க வலியோட பலி செலுத்த முன்வந்ததுனால தான் ஒரு ஜாதிகளுக்கு தகப்பன் கிடைச்சான். வலிதான், அதை கிறிஸ்துவுக்காக விடுறப்ப அது பலியாயிருது. அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், அந்த பலியை கர்த்தர் நுகர்ந்து மகிழ்கிறார், அந்த பலியை நுகர்ந்த மகிழ்ந்த கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்ண இறங்கி வர்றாரு. அங்கதான் நம்ம குறிச்ச தேவ திட்டத்துக்கு உயிர் பிறக்குது. ஆபிரகாம குறிச்ச தேவ திட்டம் பிறந்தது ஈசாக்கோட சாவல. அதான் பவுல் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். என் விருப்பம் எல்லாமே என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தானோ, என் விருப்பம் என் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உமது மகிமை ஒன்றே, உமது மகிமை
Surrender there. வாழ்க்கையிலையும் இது ஒரு கற்ப வேதனை, இது ஒரு கற்ப வேதனை அல்லது மரண வேதனை. இத கடந்தாச்சுன்னா ஒரு குழந்தை பிறக்கிறது போல நம்மளை குறிச்ச ஒரு திட்டம் பிறக்குது. இந்த மாதிரி அனுபவத்தில் தான் இதுவரை நாம் அவரை நம்பினோம். இந்த மாதிரியான பலிகளை நாம் அவருக்கு செலுத்தின பிறகு அவர் நம்மளை நம்ப ஆரம்பிக்கிறார். இயேசுவை நம்புறதுக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, ஆனால் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்குறவனை தான் அவர் நம்புறாரு. ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும் உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும் எல்லாமே உப்பை என்னும் கருதுகிறேன். தம் மகனை பலி செலுத்த ஆபிரகாம் முன்வராம இருந்திருப்பார்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு தகப்பன்கிற ஸ்தானத்திலிருந்து அது செய்ய முடியாத ஒரு காரியம். ஆத்மா அந்த செயலை செய்ய அவ்வளவு ஈஸியா சம்மதிக்காது. வலி இல்லாம பலி இல்லை. ஒரு மனுஷனா இருந்து நம்மளால செய்ய முடியாத ஒரு செயலை செய்யறதா ஜீவ பலியா நம்மளை ஒப்பு கொடுக்கிறது. அந்த பலிக்குள்ள இருந்துதான் கர்த்தர் மகிமையின் பாத்திரங்களை எழுப்புகிறார். அந்த மாதிரி பலியா ஒப்பு கொடுக்கிறவனதான் அவர் நம்புறாரு. ஆபிரகாம் பார்த்து சொன்ன, நான் நம்புறேன் ஆபிரகாம் உன்னை, நீ உன் பிள்ளைன்னு கூட பார்க்காம அவனை எனக்காக நீ ஒப்பு கொடுத்த பாரு, நான் உன்னை நம்புறேன் ஐயா.
நான் உன்னை நம்புறேன் அப்ரகாம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். வானத்து நட்சத்திரங்களுக்கு ஈனாயா, திரளான சந்ததிகளுக்கு நீ தகப்பனாவ. வலிக்கு பயந்துட்டு பலி செலுத்தாம ஓடி இருந்தா இவ்வளோ பெரிய கனத்துக்கும் மேன்மைக்கும் உரியவன பாத்திரமான ஆபிரகாம நம்பியிருக்க ஆண்டவரால முடியாது. ஆண்டவரை நம்புறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் தேடுறது நான் நம்பக்கூடிய ஒருத்தன் எங்க? நான் உன்னை நம்பலாமா? உன்னை என்னால நம்ப முடியுமாடா? பவுல நம்பினாரே, யோசேப்ப நம்பினாரே. காரணம், பின்னாடி இருந்தது ஒரு பலி. அவ்வளவு ஈஸியா எல்லாரையும் ஆண்டவர் நம்புறது இல்ல, ஆனா நம்ம எல்லாரும் அவரை நம்புறது ஈஸி. என்ன அவர் நம்பணும்னா, சிலரோட வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பெரிய உயர்வுகளை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம். இந்த மனுஷனை மட்டும் ஆண்டவர் ஏன் இவ்வளவு பயங்கரமான உயரத்தில் வச்சிருக்கிறாரு அப்படின்னு. கர்த்தர் அவங்களை நம்பிட்டாரு. எந்த விஷயத்துல எப்படி நம்பினாருன்றது அவங்களை கேட்டா தான் தெரியும். நீ எதை அதிகமா நேசிக்கிறியோ, எது இல்லாம உன்னால வாழ முடியாதுன்னு நினைக்கிறியோ, எது மேல உன்னுடைய முழு இருதயத்தை வச்சிருக்கிறியோ, அதை இன்னைக்கு பலிபீடத்துல வச்சுட்டு போ. அதான் உனக்குன்னு தேவன் குறிச்சிருக்கிற மோரியா மலை, அது உனக்குன்னு அவர் குறிச்ச மோரியா மலை. அவர் உனக்குன்னு குறிச்ச இடத்துக்கு நீ வந்துரு. ரொம்ப வலிக்கும். அந்த இடத்துக்கு வர்றது அவ்வளவு ஈஸி இல்ல. ஆனா உன்னை குறிச்ச தேவ திட்டம் பெருசுங்கிற நிச்சயம் இருந்தா நீ அந்த இடத்துக்கு தானாவே வந்துருவ. ஓடி வந்தே நான் உம் பாதம் ஓடி வந்தே. 25 வருஷமா ஒரு குழந்தைக்காக ஆபிரகாம் கர்த்தரை நம்பினாரு. ஆனா அந்த மகனை பலிபீடத்தில் ஆபிரகாம் வச்சப்போ கர்த்தர் ஆபிரகாம நம்ப ஆரம்பிச்சார். நீ அவரை நம்பினதுனால சில நன்மைகளை பெற்ற அனுபவம் உனக்கு உண்டு. ஆனா ஒன்னு அவர் நம்பிட்டாருன்னா, நீ இந்த பூமிக்கு ஆசீர்வாதம், ஜனத்துக்கு ஆசீர்வாதம், இனத்துக்கு ஆசீர்வாதம், ஜாதிகளுக்கு ஆசீர்வாதம், சகல தேசங்களுக்கு ஆசீர்வாதம். நாம அவரை நம்பினதுனால ஒரு குழந்தையத்தான் ஆபிரகாம் பெற்றாரு. ஆனா கர்த்தர் ஆபிரகாம நம்பின உடனே தரலான ஜாதிகள் பிறக்க ஆரம்பிச்சிச்சு. கடற்கரை மணலத்தனையான பிள்ளைகளுக்கு தகப்பனான,
வானத்து நட்சத்திரங்களுக்கு ஒப்பான துறல் ஜாதிகளுக்கு தகப்பனானார். நீ அவரை நம்பினதுனால பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் கொஞ்சம்தான். ஆனா கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நான் உங்களை நம்பிட்டேன்னா நீ பெற்றுக்கொள்ள போகிற அந்த ஆசீர்வாதம் உன் கற்பனைக்கு எட்டாதது, உன் புத்திக்கும் உன் சக்திக்கும் உன் திராணிக்கும் அப்பாற்பட்ட மேன்மை அது. அப்பாற்பட்ட மேன்மை. உங்களை நம்பி நான் அநேக நன்மைகளை பெற்ற அனுபவம் எனக்கு உண்டாண்டுவரேன். ஆனா என்ன நீங்க நம்பினதுனால எங்க வாழ்க்கையில உண்டாகிற அந்த எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத அந்த மாதிரியான ராஜரீக மேன்மைகளை, ராஜரீக மகத்துவங்களை நாங்க பார்க்க விரும்புறோம்ப்பா. ஆபிரகாம் தேவனை நம்பினதோடு நின்றிருந்தா ஒரு குழந்தையோடு நின்றிருப்பாரு. ஆனா கர்த்தர் ஆபிரகாம நம்பினதுனால நினைச்சே நம்மளால பார்க்க முடியல. அவரை நம்பி அவருடைய நன்மைகளை நாம பெற்றுக்கொள்ளுகிறப்ப நம்ம பிரயாணத்தின் பாதி தான் வந்திருக்கிறோம். ஆனா இனிமே அவர் நம்மளை நம்பும்படியான சில சோதனைகளை நாம ஜெயிச்ச பிறகு மீதி பிரயாணம் ஆரம்பமாகுது. அது நண்பகல் வரையிலும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்ற, நீ என்னை நம்பினதுனால பெற்றுக்கொண்ட நன்மையில திருப்தி அடைஞ்சிட்ட, என்னை நம்பி காத்திருந்து பெற்ற ஈசாக்குனால என்னை திருப்தி அடைஞ்சிட்ட. ஆனா நான் உன்னை நம்புறதுனால வர்ற ஆசீர்வாதங்கள் தான் உண்மையான தேவ திட்டம். அங்கதான் உன்னை குறிச்ச நோக்கம் நிறைவேறுது. அங்கதான் உன்னை குறிச்ச என்னுடைய சித்தம், திருவுள சித்தம் இந்த பூமியில நிறைவேறுது. அங்கதான் நீ பூமிக்கு உப்பாக, அங்கதான் நீ உலகத்துக்கு வெளிச்சமா ஒரு மாற்றம் அடைகிற. உமக்கு விரோதமான என்ன குறிச்ச உம்முடைய திட்டத்துக்கு விரோதமா நான் எது மேல பாசம் வச்சிருந்தாலும் இன்னைக்கு அதை உங்க பீடத்துல வைக்கிறான்னு வர உண்மையை ஒப்பு கொடுங்களேன். உன்னை என்னால நம்ப முடியுமா மகனே? உன்னை என்னால நம்ப முடியுமா மகளே? நீ எத்தனையோ காரியத்துக்கு என்ன நம்பி இருக்கிற, என்ன நம்பினதுனால நீ என்னிடத்துல பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் அநேகம். ஆனா உனக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன், உன்ன நான் நம்பணும்னா, உன்ன நான் நம்பணும்னா நீ மோரியாக்கி வரணும். உனக்குன்னு நான் குறிச்சிருக்கிற அந்த இடத்துக்கு நீ வரணும். என்ன நம்புறப்ப நீ பெற்றுக்கொள்றது நன்மை, ஆனா உன்ன நான் நம்பிட்டேன்னா நீ பார்க்க போறது என்னோட மகிமை, என்னோட மகிமை. சபை ஆண்டவரை நம்புறதுனால அநேக நன்மையை பார்த்துருச்சு. ஆனா கர்த்தர் சபையை நம்பினதுனால வந்த மகிமையை பார்க்கலையே. நாங்க நிறைய நன்மையில திருப்தி அடைஞ்சிட்டோம் ஆண்டவரே.
நன்மையை மட்டும் நாங்க பார்த்து உங்க மகிமையை நாங்க பார்க்க போயிட்டோம்ப்பா. எங்களுக்குன்னு நீங்க குறிச்ச மோரியா மலைக்கு எங்களை கூட்டிட்டு வாங்க, எங்களை கூட்டிட்டு வாங்க. விட்டுறப்பா, என் மூலமா வெளிப்பட காத்திருக்கிறவங்க மகிமைக்கு விரோதமா இருக்கிற எல்லாத்தையும் நான் விட்டுறேன். உங்களை நம்பி நம்பி நன்மைகளை பெற்றுக்கொள்ற ஒரு சராசரி மனுஷனா இருக்கிறத விட என்ன நம்பினதுனால இந்த உலகத்துக்கு நீங்க வெளிப்படுத்துற மகிமையை பார்க்கிற ஒரு யுத்த புருஷனாக, ஒரு அப்போஸ்தலனாக, ஒரு தீர்க்க தரிசியா, ஒரு ஜாதிகளுக்கு தகப்பனா, நீங்க கருத்தில் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு மகிமையின் பாத்திரமா. நான் இருந்தா எனக்கு போதாண்டு வர என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தானன்றோ என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தானன்றோ உமது மகிமை ஒன் உமது மகிமை உள்ளத்தின் ஏக்கமையா என் உள்ளத்தின் ஏக்கமையா உமது 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 மகிமை நிறைய நன்மையை பார்த்துட்டோம், நிறைய நன்மையை பார்த்துட்டோம். பலி செலுத்துற ஆண்டவரே, பலி செலுத்துற நேரம், பலி செலுத்துற ஆண்டவரே, தம்பி உன்னோட தான் பேசுறாரியா ஐயா, உங்களோட தான் பேசுறாரு, விட்டுருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை விட்டுருன்னு நான் சொல்லலை, நீ அதை என் பலிபீடத்தில் வச்சிருன்னு நான் சொல்றேன். நீ விட்டுட்டு வந்தேன்னா கூட திரும்ப போயிடுவேன். நான் நீ பலிபீடத்தில் வச்சிட்டேன்னா அங்கதான் உன்னை முழுசா நம்புற. தன் மகனை பலிபீடத்திலே வச்சிட்ட அண்ணா, தன் மகனை கையை கட்டி பீடத்திலே வச்சிட்டான், வச்சதே இல்லாம கத்தி எடுத்து ஓங்கிட்டான். நீ விட்டுறாத,
நீ விட்டுட்ட நீ திரும்ப போறதுக்கான ஒரு சபல வரும். ஆனா வச்சிரு, அந்த பீடத்தை நீ தான் கட்டணும். அது உன் கையால நீ தான் கட்டணும். அந்த விறக நீ தான் அடுக்கணும். அந்த விறகு மேல அந்த பலியை நீ தான் கடத்தணும். நீ தான் கத்தி எடுக்கணும். உலகம் அதை பலியா பாக்குது, ஆனா என் தேவன் மட்டும்தான் அதை பலியா பாக்குற. இத பார்த்துட்டு தான் சொல்றாரு, நான் உன்னை நம்புறேன் ஐயா. உனக்கு என்னோட வேற எதுவும் பெருசு இல்லையா? உனக்கு நான் மட்டும்தான் முக்கியமான. அத நீ நேசிக்கிற ஒரு காரியத்தை பீடத்துல வச்சு என்கிட்ட சொல்லி காட்டின பாரு. அத பார்த்த பிறகு என்ன உன்னால நம்பம் இருக்க முடியல பிரகா. சபையில் அப்படிப்பட்ட ஆட்களை கத்தர் எழுப்புவாராக. திருச்சபையில் இப்படிப்பட்ட பாத்திரங்களை, மகிமையின் பாத்திரங்களை கத்தர் எழுப்புவாராக. ஒவ்வொரு திருச்சபையிலிருந்து இப்படிப்பட்ட கிருபா பாத்திரங்கள் எழும்பட்டான்றவரே. நன்மையில திருப்தி அடைந்த சபைகள்ல, உங்களை நம்பி நம்பி நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற சபைகள்ல, நீங்க எங்களை நம்புறதுனால வருகிற மகிமையை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற ஒரு சபையா நாங்க மாற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்க மோரியாவை எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே. எங்க பலி எங்கள்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே. அநேகர் இந்த பலியை செலுத்த முன் வரல. அதனால ஆண்டவரால் அநேகரை நம்ப முடியல. இன்னைக்கு கேக்குறாரு, நான் உன்னை நம்பலாமா? உன்னை என்னால நம்ப முடியுமா? என்னால நம்ப முடியுமா? இந்த சோதனை சொல்லாத, இது உன்னை நம்ப முடியுமா முடியாதா என்பதை அறிவதற்காக தேவன் அனுமதிச்ச சோதனை. இந்த சோதனையில நீ ஜெயிக்க போறியா அல்லது ஃபெயிலாக போறியாங்கிறது
It's up to you. தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கால நேரத்தில் அற்புதமான விதத்தில் எங்களோடு நீர் இடைப்பட்டு எங்களை மகிமையா நடத்தின ஈவுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்.